இன்னைக்கு கிச்சன் கேபினட்ல சிறப்பு திரைப்படம் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் டபுள் ஏ ஸ்டாக்கிஸ் பெருமிடன் வழங்கும் நண்பர் ஒருவர் சென்ற பிறகு. தங்களோட அமைச்சரவையில் இருந்த கூட்டுக்கார நண்பர் எதிர்முகாமுக்கு போன பிறகு விமர்சனம் செய்யற காட்சிகளோட ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் மந்திரிகுமார். எப்போ இந்த கேஸ் போட்டாங்க தெரியுமான்னு தொடங்கி தங்களோட பிளாஷ்பேக் காட்சிகளை எடுத்து விடுறாரு நாயகன். செந்தில் பாலாஜி அவர்கள் முதன் முதலாக அமைச்சராக இருந்தது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அப்பொழுது பணியாளர்களை நியமித்ததிலே முறைகேடு என்று சொல்லிதான் இந்த வழக்கின் முகாந்திரமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் வழக்கு புனையப்பட்டது. தங்களோட முன்னாள் கூட்டணிய மனசுல வச்சு ஜெயிலுக்கு போன காலத்தை எடுத்து சொல்ற காட்சி சிறப்பு. ஆட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்றவரை அவர் சிறை செல்லவில்லை. திமுக ஆட்சி வந்த பிறகுதான் அவர் திமுக அமைச்சராக இருந்து சிறை சென்றிருக்கின்றார் என்று சொன்னால் இதை விட வேடிக்கையான விஷயம் ஒன்றுமில்லை. 471 நாட்கள் என்பதை பெரிய சாதனையாக சொல்லுகின்றார். புதுசா உருவான நடிகரின் கட்சி யாருக்கு போட்டின்னு புது கணக்கு சொல்ற காட்சிகள் நச்சுன்னு படமாக்கப்பட்டிருக்கு. அதிமுக வாழ்க்கையில ஒவ்வொரு தலைவரும் அவங்களுக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அது தக்கன கருத்தை சொல்வார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா 2026 ஆட்சி பொறுப்புக்கு வரும். அவர் சொல்வதிலிருந்து எதிர்கட்சி யார் என்பது இன்றைக்கு கேள்வியாக வந்துவிட்டது என்பதை திருமாவளவனே ஒப்புக்கொண்டு ஆக திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாது என்பதை திருமாவளவன் கருத்தாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. தங்களோட கட்சியின் தலைமை பொறுப்புல இருந்த முன்னாள் முதல்வர் நாயகன் பத்தின வசனங்கள் கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது. அவர் தான் தர்ம தேகத்தை நடத்தி முடிச்சிட்டாரு. மீண்டும் அவர் தர்மத்தன் படம் வேணா இருக்கலாம். ஏன்னா தர்மத்தன் படம் ஏற்கனவே திரைப்படம் முன்னாலே வந்து ஓடிச்சு. மீண்டும் ஏன்னா தர்மத்தை தான் அது முடிஞ்சு வச்சு. மொத்தத்துல நண்பர் ஒருவர் சென்ற பிறகு மலரும் நினைவுகள். We are back to cinema. ஆமா. நாங்க ஹிட்லர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் ஆண்டனி அவர்கள் நடிக்கிற ஹிட்லர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டரோட சொந்த ஊர் இருக்குல்ல சின்னமனூர், தேனி பக்கத்துல இருக்க சின்னமனூர்ல செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்க சின்னமனூர். ஸோ அந்த ஊரில் அந்த டைரக்டரை வந்து குசிப்படுத்தும் விதமாக அங்கே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தியேட்டருக்கு போயிட்டு அந்த படம் வந்து பார்த்துருக்காங்க. சசிகுமார் அவர்களுடைய நடிப்பில் வெளியே இருக்க படம் நந்தன், இந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக சக்க போட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னா விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. சமூகத்தில் நிலவும் உண்மை நிலைகளை உள்ளது உள்ளபடியே படமாக்கியிருக்கிறார். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பூச்சும் முகப்பூச்சும் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாமல் நார்மலான ஒரு சினிமா டெம்ப்ளேட் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நேச்சுரலாக படம் இருந்திருக்கு. ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு நந்தன் திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. அத்தான் ஆமா மெய்யழகன் கார்த்தி வந்து அரவிந்த் சாமி அவர்களை கூப்பிடுவார்ல. அப்படியா? ஓ, படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அந்த இதெல்லாம் பார்த்துருக்கிறீங்க. ஆமாம். ஸோ ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு பாச பிணைப்பு தான் இந்த படம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அத்தானுக்கும் மச்சானுக்கும் நடக்கிற கதை தான் அது. இதில் வந்து நிறைய எமோஷனல் இருக்குது, நிறைய காமெடிகள் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்ததால் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்கு அப்படின்னு இந்த படத்தோட சொல்கிறாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஜோதிகா சூர்யா அவர்கள். ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் சட்டம் என் கையில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்காங்க. சட்டம் என் கையில், ஏன் இது கமலஹாசன் படம்ல? இல்லை, சதீஷ் அவர்களுடைய படம். தேவார் அப்படின்னு சொல்லி ஜூனியர் NTR நடித்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், அந்த ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. அண்டு இந்த படம் வந்து பயங்கர ஆக்ஷன் பிளாக். ஸோ இந்த வாரம் கிச்சன் கேபினட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அடுத்த வாரம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். தொடர்ந்து கிச்சன் கேபினட் பார்த்துட்டே இருங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு உங்கள் புதிய தலைமுறையில் இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்களுடைய அசைவா அண்ட் கவின்.